ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து மேக்கப் எப்படி ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத காமிக்க போறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெட் வைப்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் கார்னியர் மிசல்லர் வாட்டர் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், அப்புறம் கொஞ்சம் காட்டன் பேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மொத்தமாக வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளென்சர் வச்சுருக்கேன். ஏதாவது ஃபேஸ் வாஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெட் வைப்ஸை வச்சு நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக அப்படியே ஒரு சைடை மட்டும் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எதர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து காட்டன் பேட்டில் லைட்டாக அந்த மேக்கப் ரிமூவர், கார்னர் மிசலர் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ லைட்டாக ஜென்டலாக அதை வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது ரிமூவ் ஆகுறது. பட் இது மட்டும் நம்மளுக்கு போதாது, கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் நம்ம பண்ணணும். இது மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ இதை வச்சு நான் யூஸ் பண்ணி இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அண்ட் என்னோடய லிப்ஸு, என்னோடய ஐலிட்ஸில் இருக்கிற அந்த ஐஷேடோ எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த காட்டன் பேட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நான் கொஞ்ச நேரம் கோகோனட் ஆயிலில் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்த மாதிரி வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்றதுக்காக மேக்கப். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வேறு எந்த ரிமூவர் இல்லைனா கூட கோகோனட் ஆயில் வந்து தி பெஸ்ட் மேக்கப் ரிமூவர். யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நம்ம சப்போஸ் வேறு எதுவும் மேக்கப் ரிமூவர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒன்லி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வருமா அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா வந்து ஆயில் தான் வந்து வெரி குட் மேக்கப் ரிமூவர். மற்ற எந்த ரிமூவர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து வெட் வைப்ஸ் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அண்ட் தென் அந்த ஐஷேடோ அது மட்டும் தான் எடுத்திருப்பேன். காஜலும் ஐலைனர் அதெல்லாம் வந்துட்டு நான் அதை வச்சு ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற ரிமூவர்ஸ் வச்சு பண்ணோன்னா. ஆனால் ஆயில் வச்சு பண்ணோன்னா ஒரு ரெண்டு மூணு டைமில் இப்படி வைப் பண்ணோன்னா உடனே குயிக்காக வந்துடும், எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் எப்பயுமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ. அதே மாதிரி ஏதாவது ஒரு லாங் வேரிங் லிப்ஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஆயில் வச்சு எடுத்தால் தான் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நான் வந்து ஒரு குயிக்காக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது எக்ஸஸாக வந்துட்டு மேக்கப் இருந்தால் கூட நம்ம இப்படி பண்ணுறப்போ வந்துடும். இப்போ ஒரு க்ளீன் காட்டன் பேட் எடுத்து அப்படியே நான் வைப் பண்ணுறேன். இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த காட்டன் பேடில் வரும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸஸாக நம்ம ஃபேஸில் எந்த ஆயிலுமே இருக்கக்கூடாது, நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அடுத்ததான் நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நார்மல் வாட்டர் வச்சு ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கிளென்சர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாகவே வந்து நம்ம மேக்கப் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளென்சிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல இன்டெப்த்தாக போய் அது கிளென்ஸ் பண்ணும். ஸோ மேக்கப் வந்து எதுவும் செட்டில் ஆகாது நம்மளோட ஸ்கின்ல. ஸோ ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம எந்தளவுக்கு வந்து மேக்கப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணுறப்பையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு என்னோடய ஐஸ்லலாம் இருக்காது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தோன்னே எப்பயுமே நம்மளோட ஃபேஸில் மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் எப்பயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிப்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் விருப்பம் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.